அது பைத்திகார சாமியார், அவர் சாமியார் கிடையாது, அவர் வந்து பைத்திகார சாமியார் அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன் சார், சாமியார் என்ன சொன்னதுன்னு கிடையாது, சாமியார் சொல்கிற அளவுக்கு ஒரு வார்த்தைகளை நீ உருவாக்கி விட்டுட்டு இருக்கிற, பக்கத்தில் இருக்க நாலு பேரை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு நாட்டவே நீ கேவலப்படுத்திட்டு இருக்கிறியல. சனாதனத்தை ஒழிக்க எவனுமே பிறக்க முடியாது, இன்னும் பிறந்து வர்றதுக்கு ஆள் கிடையாது. ஒரு சாமியார் சொல்கிறா அதெல்லாம் வந்து சிறு முதல்ல ஒரு சாமியாரே கிடையாது, நான் வழக்கு அத்தை எத்தனைன்னு இப்படி பண்ணுறான். இதுதான் இது இது அந்த சனாதனம் அதிலே தெரியுது. கிழிச்சு அப்போ ஒரு பத்து கோடியை கொடுக்குற, அதுக்கு உங்ககிட்ட ஒரு இது இருக்குன்னா அப்போ எவ்வளோ வன்மம் இருக்குது. பிஜேபி அவங்களோட இது தான், அவங்கள முன்னிறுத்தி இவங்க இது பண்ணுறது. பட் ஆனால் உதயநிதி சொல்கிறது வந்து நல்ல கரெக்டான போய் இது தான். இல்லை, சனாதனத்தை ஒழிப்போங்கிறது தவறு தாங்க. நீங்கள் இங்கே எதையுமே ஒழிக்க முடியாது. இங்கே உங்களால் வந்து மதுக்கடைகளே ஒழிக்க முடியாத போது, நீங்கள் சொன்ன கோரிக்கைகளே ஒழிக்க முடியாத போது நீங்கள் எதை ஒழிப்பீங்க? சனாதனத்தை ஒழிப்பாங்க, நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க, அவ்வளோதான். இன்னை வரைக்கும் மக்கள் விரோத போக்கை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டே வரீங்க. அண்ணா, இப்போ ஒரு ஹாட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி சிலை வந்து ஒரு டாபிக் பேசியிருக்காரு, சனாதனம் ஒழிக்கணும்ட்டு. அது பழைய மாநிலத்தில் பயங்கரமாக எடுத்துட்டு இருக்காங்க, அது ஏன்னு தெரியுமா? சனாதனம்னா இந்து மதம், இந்து மக்களோட ஒரு வழிபாடு முறையை தான் சனாதனம்னு சொல்கிறாங்க, புரியுதா? அது சனாதனத்தை ஒழிக்கலாம் முடியாது. சனாதனத்தில் இவனுங்களாக நினச்சிக்கிட்டு வேறு வேறு கோட்பாடுகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறானுங்க. எந்த கோட்பாடும் கிடையாது. சனாதனமாக ஒரு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்பாடுகளை வச்சுட்டு இருக்கிறாங்க, புரியுதா? இவனுங்க திராவிட கழகத்தை சேர்ந்தவன்களை தான் சனாதனத்தை ஒழிக்கணும், சனாதனத்தை ஒழிப்பு மாநாடு எப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஆதி காலத்துலேருந்து அதே தான் புலப்பாடு நடத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்துக்களை யாராலையும் ஒழிக்க முடியாது. இந்துக்களில் மூட நம்பிக்கையுள்ள பழக்கத்தை வேணா ஒழிக்கலாமே தவிர, அது அதை சொல்லலை. அது முட்டாள்தனமாக பேசியிருக்கிறாப்புல, முட்டாள்தனம் முடியாது. ஏன்னா அவங்க அம்மா தூய ஒரு சனாதனத்தை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே எல்லா சாமியும் வச்சு கும்பிட்டு தான் இருக்கிறாங்க. வெளியில் அரசியல் பண்ணுறதுக்காக தான் சனாதனம் சனாதனம் பேசியிருக்காங்க. இவனுக்கு அரசியல்வாதி, அரசியல் ஆட்சியில் இல்லைன்னு வச்சுங்க, இந்த சனாதனமெல்லாம் வரவே வராது, திராவிடமும் வரவே வராது. ஆட்சியில் வந்தாச்சு, பவர் கையில் இருக்குது, பணம் கையில் இருக்குது, திமிரில் ஆடுறாங்க, புரிஞ்சுக்கோங்க. 80% பேர் இந்துக்கள் இருக்கிறாங்க. இந்துக்களை ஒழிக்கவே முடியாது. இந்துக்களுக்கு ஒரு நிமிஷம், அந்த சனாதனம்னு சொன்னது சொல்கிறேன், சனாதன கோட்பாடுகள்னால் மூட நம்பிக்கையை தான் வேணால் ஒழிக்கணும். அது அப்படியெல்லாம் அவர் பேச கிடையாது. மூட நம்பிக்கையை ஒழிக்கணும்னு கிடையாது. மொட்டையாகவே அவர் பேசினது என்ன தெரியுமா, சனாதனத்தை ஒழிக்கணும். ஏன்னா நீ உட்காந்துருக்க ஸ்டேஜ், உன் பக்கத்தில் இருக்கிற தாத்தன்லாம் யார், பெரியாரோட வழிபாடில் வந்தாங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ சொல்லிட்டு வந்துட்ட. சொல்லிட்டு வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் மலுப்பி 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 பேசிகிட்டு இருக்குது. தான் பேசினதை நியாயப்படுத்துறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னது அது தவறு. போய் திருப்பதியில் நின்றுக்கிட்டே இவன் சனாதனம் பற்றி பேச முடியுமா? ஸ்ரீரங்கம் கோயிலில் நின்றுட்டு சனாதனத்தை பண்ணி பேச முடியுமா? பெரியாரோட திடலில் தான் நீ பேச முடியும் சனாதனத்தை பற்றி, ஓகேவா? ஸ்ரீரங்கத்திலேயோ மாரியம்மன் கோயில்லையோ மதுரையில் மீனாட்சி அம்மன் அழகர் ஆற்றுல இறங்குற போது போய் நின்றுக்கிட்டு நீ மைக்கை பிடிச்சி சனாதனம் பேசு, புரியுதா? சனாதனத்தை எங்கே பேசணுமோ அங்கே தான் பேசணும். சனாதனத்தை ஒழிக்க முடியாது. சனாதனங்கிறது இந்து மக்களோட கோட்பாடுகள். அது என் குவஸ்டின் என்னன்னா, சனாதனம் இந்து கொள்கையா, அது இந்து கொள்கையில் இருக்கிற ஒரு மூட நம்பிக்கையா? ஏன்னா ஒரு மூட நம்பிக்கை, மூட நம்பிக்கைன்னு கிடையாது. மூட நம்பிக்கையே கடவுள் தான் எனக்கு எல்லாமே கொடுக்குறாரு அப்படின்னா மூட நம்பிக்கை. கடவுள் மேலே நம்பிக்கை வை, அதுதான் சனாதனம். கடவுளே சொல்கிறீர்கள், நீ உழைக்காமையே நான் எனக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறது தான் மூட நம்பிக்கை. நான் உழைப்போட என் நம்பிக்கை வை, இதுதான் சனாதனம். இதெல்லாம் கிடையாது. ஜாதி சனாதனத்துக்கு ஜாதிக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுதான் அரசியல்வாதிங்க, அரசியலாக்க அரசியல் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் அது சனாதனம், புரியுதா? இதில் ஜாதிக்கெல்லாம் இடமே கிடையாது, இந்துக்கள் தான். ஏன்னா சொல்கிறீர்கள், தமிழ்நாட்டுக்கு தேவையான ஊர் ஊராக கோயிலை கட்டி வச்சுருக்கிறேன். கோயிலை கட்டி வச்சுருந்தது யார், சனாதனத்தை நம்பினதுனால தானே கோயிலை கட்டி வச்சிருக்கேன். நம்பலைனா கோயிலை தவிர வேறு என்ன இருக்குது? நல்லா நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு ஊர் இல்லாத கோயில் இருக்கா? கோயில் இருக்குதுனாவே சனாதனம் இருக்கா இல்லையா? சனாதனம் இருக்குது. கோயில் இருக்குது இல்லை? கோயிலை முன்னால் ஒழிக்க முடியுமா? சனாதனம் ஒழிக்கிற நினச்ச ஒரு கோயிலை நீ போய் தொட்டுப்பார், இடிச்சுப்பார், சொல்லு, இடிச்சுப்பார். நீ ரோடே விரிவாக்கம் பண்ணுறேன்னு கோயிலை மட்டும் நடுவில் விட்டுட்டியா? ரோடை வெளியில் போடுற உன்னால் அது நம்பிக்கையோடு இது ஒழிச்சணுமா இல்லையா? ஒரு திட்டத்தை, தொலைதூர திட்டத்தை கொண்டு வரீங்க, அப்போ என்ன செய்யணும்? தொலைதூர திட்டத்துக்கு உங்களால் அந்த கோயிலை இடிச்சுட்டு ரோடை போட முடியுதா? அதுக்குன்னு பார்த்து இன்னொரு ரூட்டை தானே நீங்கள் கடைப்பிடிச்சி போடுறீங்க. சனாதனங்கிறது இந்துக்களோட நம்பிக்கை. இந்துக்கள் நம்பிக்கை ஒழிக்கிறதுக்கு எவனுமே பிறக்கலை. இவன் தாத்தனாலே முடியாது. தாத்தனே என்ன சொன்னால், இந்துக்கள் திருடன்கள் அப்படின்னா. இப்போ பேரன் நீ என்ன பண்ணிட போகிற, அதை தான் செய்ய போகிற. உதயநிதி சொன்னது முழுக்க முழுக்க தவறான கொள்கை. திருத்திக்கு மறுபடியும் அடுத்த எலெக்ஷனுக்காக மக்களை போய் இந்துக்களை தான் சம்பாதிக்கணும். ஆட்சியில் இல்லாத போது என்ன செஞ்சுருக்கணும்?
இதே கொள்கை நீ கடைக்கடுப்பே பிடிச்சிருக்கணுமா இல்லையா? எதிர்ப்பு வந்தோடனே நீ உள்டாவை பேசிக்கிறேன். அந்த வீடியோ முழுசும் போய் கேளுங்க. எதிர்ப்பு வந்தது உனக்கு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிடுற ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் உனக்கு எதிர்ப்பு ஒருத்தன் தெரிவிக்கிறேங்கிறது நான் பேசல பேசுன்னு என்னதுக்கு? இதே வேலை தான் அவனுங்களுக்கு. நீட்டுக்கு அப்படியே தான். நீட்டுக்கு என்ன ராஜா என்ன சொன்னான்? எத்தனை சட்ட வல்லுநர்களை ஆலோசிச்சாச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. நானுங்க அதே நீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்தீங்களே, என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இதையும் சொல்லிட்டு சொன்னதை மாற்றி மாற்றி பேசுகிறது தான் இவங்களோட பொழப்பு. ஒன்று நேர்மையான அரசியல்வாதியார், ஒன்று ஏதாவது ஒரு மதத்துக்கு உண்மையார். சொல்லு, நாலு பேரை உன் பக்கத்தில் ரோலில் உட்காந்துருக்கிற நாலு பேரை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏன் ஒரு நாட்டையோ கேவலப்படுத்திருக்க? உனக்கு இது தேவையா? இந்த வார்த்தைகள் தேவையா? திராவிடத்தை கடைப்பிடிக்கிறேன்னா நீ திராவிடத்தை கடைப்பிடி, நீ பண்ணு, உன்னோட வச்சுக்கு. நீ உன்னை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக எங்களெல்லாம் எதுக்கிட்ட சாகடிக்கிறீங்க? இல்லை அது நல்லதுதானே சொல்கிறாரு. இப்போ பெண் அடிமையெல்லாம் வந்து அவங்க சனாதனில் இருக்குது. ப்ரொசீஜராக வந்து படிக்கக்கூடாது, முதல்ல ஃபஸ்ட்டு படிக்கக்கூடாது, எதுவுமே பண்ண விடக்கூடாது. கீழ் ஜாதினா அப்படியே அங்கேயே அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தான் பண்ணணும், அதே வேலை பண்ணினே இருக்கணும். படிப்புன்ற இதுவே இருக்கக்கூடாது ஜனாதனது. அவங்க மட்டும் படிக்கணும், உயர்ந்த ஜாதி அவங்க மட்டும் தான் படிக்கணும், மற்றவங்க யாரும் படிக்கக்கூடாது என்ற கொள்கை மட்டும்தான் அவங்களுக்கு. ஓகே, அது வந்து அந்த அடிப்படை கொள்கை தப்புன்னு கரெக்டாக தான் சொல்கிறாரு. 10 கோடி கேட்டிருக்காரு அவர் தலைசீவ, ஆனால் 2 ரூபா போதும்ல சீப்பு, அழகாக வாட்டு போகலாம். கரெக்டான பதில் அடி தானே அது. நாங்கள் முன்னேறுது அவங்களை பிடிக்கல. ஓகே, அதனால கூட என்ன சொல்லுறாருன்னா, ஸ்டாலின் வந்துட்டு ஓட்டுக்காக இந்து சமத்துவ அந்த கொள்கையை எதிர்க்கிறாரு, அதை இது பண்ணுறாரு, உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் பொழி பிரச்சாரம். முதல்ல இவங்க தான் இந்து, இவங்க பிஜேபி வந்தது தான் எனக்கு இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் பிரிவே தெரியுது. காங்கிரஸ் அது இருக்கும்போது எனக்கு தெரியல. இவங்க வரும்போது தான் இந்த வந்து முன்னிறுத்துறாங்க, பயங்கரமாக முன்னிறுத்துறாங்க. புக்கில் வந்து அவங்கள வந்து தவறான கருத்தை வந்து இந்து இதை வந்து கருத்தை வந்து புகுத்துறாங்க. அது இங்கே வந்து தான் பார்க்குறேன், இந்த ஆட்சியில் தான் நான் பார்க்குறேன். இதுக்கு மேலே இந்த ஆட்சியில் எனக்கு தெரியல, எனக்கு மேக்ஸிமம் அரசியல் பற்றி தெரியாது. பட் இங்கே வந்து தான் கற்றுன்னு இருக்கேன். ஏன் இந்து இப்படி நிறுத்துறாங்க, கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ்லாம் ஏன் இது பண்ணுறாங்க? அவங்க ஓதுறது கூட இறைச்சல்ன்ற புக்கில் வருது. ஓகேண்ணா, மிகப்பெரிய சவுண்டு இறைச்சலில் ஏரோப்ளைனு ரயில்வே ஸ்டேஷன் அப்படி அந்த இதில் அந்த பாங் சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டு இறைச்சலில் காட்டியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பேர் வன்மத்தை அவங்க வந்து திணிக்கிறாங்க அந்த புக்கில். வளர்ந்து ஒன்றா இருக்கு, இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரே கட்சி, அது இந்து ஃபுல்லாகவே இருக்கணும், ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக இந்துவாக இருக்கணும் அவங்களுக்கு. அது ஆனால் நம்ம அப்படி இல்லை. இல்லை, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் புத்தர் எல்லாமே இருக்கும். அப்படி இருந்து தான் நம்ம பழகிட்டோம். இவங்க என்ன பண்ணால் ஒரே இதாக இருக்கணும், ஹிந்தாக இருக்கணும், ஒரே நாடாக இருக்கணும். ஆஹா, இன்னும் அந்த இந்துல ஜாதியை பார்த்து பிரித்து விடுவாங்க. அவங்க வந்து ஒன்றா இருக்கக்கூடாது, தனித்தனியாக இருந்தால் தானே இவங்க வேல்யூ போயிட்டே இருக்கும். ஒன்றான்ட்டனா ஆள் தானே, நாங்கள் ஈஸியாக அவங்களை வீழ்த்திடுவோம். இந்தியா என்பது ஒரு சமதர்ப்பப்பட்ட நாடு, இதில் எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்குது. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்குது. இந்தியா வந்து ஒருத்தருக்கு மட்டும் எழுதி தரல, உங்களுக்கோ எனக்கோ எழுதி தரல. இந்திய நாட்டுடைய அனைவரு மக்களுக்கு இந்தியாவுக்கு உரிமை. எல்லாமே உழைச்சி இங்கே தான் செத்து போகிறான், வெளிநாட்டில் போய் சம்பாரித்து இந்தியா கொண்டாந்து கொடுக்குறான், எத்தனையோ டாலர் கொண்டாந்து குமிக்கிறான். அதனால் இந்தியாவில் வந்து ஒருதலை பட்சமாக யாரும் பேசக்கூடாது. அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கொள்கையை சொல்லிட்டார், அது தப்பு, அது தவறுதலாக என் மனசில் ஒன்று எனக்கு படுதலை. சார், உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, சனாதனம் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் இதில் நாட்டில் பார்த்தீங்கன்னா சம எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க, அது எதனாலே நினைக்கிறீங்க? இல்லை, இவங்க திராவிடங்கிற பேரில், திராவிடங்கிற பேரில் மக்களுக்கு எதிரான எதிராக தான் செயல்படுறாங்க. ஏன்னா மனு தர்மம்ங்கிறது ஒரு தெய்வ வழிபாடுங்கிறது அவங்கவுங்க மனநிலையும் அவங்களுடைய சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் பொறுத்தது. அதனால் வந்து நீங்கள் இந்த சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதுனால நீங்கள் எதுவுமே நீங்கள் ஒழிச்சிட போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது நீட்டை ஒழிச்சிருவோம், எங்கள்கிட்ட எல்லா விதமான வரைவுகளும் இருக்குது, எல்லா விதமான திட்டங்களும் இருக்குது. நாங்கள் மேடைகளில் பேசும்போது கூட எதிர்கட்சிக்காரங்க எங்கள்கிட்ட, மக்கள்கிட்ட கேட்குறாங்க, எங்கள்கிட்ட கேட்குறாங்க, அந்த ஒரு ஃபார்மல்கிட்ட எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறீங்க. உங்களால் வந்து நீட்டையே ஒழிக்க முடியாது. ஏன்னா தமிழக மக்களை அந்தளவுக்கு என்ன செய்கிறீங்க, அறிவுக்குருடராக மாற்றி வச்சுருக்கீங்க. ஏன்னா நீட்டை ஒழிக்க முடியாதுங்கிறது இந்த இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் தெரியும். ஏன்னா இது ஒரு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம். இந்த மத்திய அரசு திட்டத்தை மத்திய அரசு அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தால் மட்டும்தான் நீட்டை கொண்டு வர முடியும். ஆனால் தமிழக மக்களை இந்த 21ஆம் செஞ்சுருவில் கூட என்ன செய்கிறீங்க, நீங்கள் ஏமாத்துறீங்க, ஏமாற்றிட்டு நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோம் நம்ப வைக்கிறீங்க, அவங்களும் நம்பி என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க. வாக்கு செலுத்துறதுனால தான் என்ன செய்கிறீங்க, நீங்கள் முத முதல்ல ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க,
நான் வந்து தளபதி வந்து என்னை அரசியலுக்கே கொண்டு வர மாட்டாருங்கிற ஒரு ஒரு பதிவை நீங்கள் வச்சிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு என்னை வந்து அமைச்சரெல்லாம் ஆக்க மாட்டார் தளபதி, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் அமைச்சரானீங்க, அமைச்சரான பிறகு என்ன செய்கிறீங்க, இன்றைக்கி அரசியல் வாரிசாகவே வந்து எழுந்து நிற்கிறீங்க. நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க, உங்களை நம்பிக்கை நம்பி இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்துறீங்க. ஆட்சிக்கு வரும்போது என்னுடைய முதல் கையெழுத்து சரி நீங்கள் நீட்டு செய்ய மாட்டீங்கன்னு படித்த வல்லுநர்களுக்கும் அரசியல் அறிவாளிகளுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் மதுக்கடைகளை மூடுகிறேன்னு சொன்னீங்கல்ல, குறைஞ்சபட்சம் மதுக்கடைகளை மூடிடுவோம், வந்தோன்னே முதல் கையெழுத்து மதுக்கடைகளுக்கு தான் சொன்னீங்க. இன்றைக்கி அதே மதுக்கடைகள் என்ன செய்யுது, இன்றைக்கி 24 hours இயங்கிக்கிட்டே இருக்குது. உங்கள் உங்கள் அமைச்சர் உங்கள் சட்டமன்றத்தில் இடம்பெறக்கூடிய முத்துச்சாமி அமைச்சரே சொல்கிறாரு, காலையில் 7 மணிக்கு மதுபான கடைகளை என்ன செய்வோம், திறந்து வைப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. மதுபான கடைகளை திறந்து வச்சா இது எதனால் அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த கட்டுமான தொழிலாளர்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, அவங்க சொன்ன அவங்க என்கிட்ட பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க, அதனுடைய மனவேதனைகளை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், மதுபான கடையில் 7 மணிக்கே திறக்கிறேன்னு சொல்கிறீங்க. அதே கட்டுமான தொழிலாளர்கள் டெய்லி வாழ்வாதாரத்துக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு கேக்க நகரில் பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதிகளில் பார்த்தா கட்டுமான தொழிலர் வாழ்வாதாரத்துக்காக போராடிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி யாராச்சும் நம்மளை கட்டுமான வேலைக்கு கூப்பிடுவாங்களா? இன்றைக்கி போனோம்னா நம்முடைய நம்முடைய குடும்ப என்ன செய்ய காப்பாற்றப்படும். நீங்கள் அந்த வருமானத்தை கூட வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு காலையிலே ஒன் ஜாப்பில் கொண்டு வந்து கொடுத்துணும்னு நினச்சி நீங்கள் வைக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து மதுக்கடைகளை ஒழிப்பீங்க? மோடி சொல்றாருல ஒரே நாடு ஒரே ஆட்சி ஒரே ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சாத்தியமா? சாத்தியமே கிடையாது. ஏன் சொல்றீங்க? முடியவே முடியாது. எப்படி ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் வைக்க முடியும்? இவ்வளோ நாள் வந்துட்டு எப்போ விடுதலை அடைஞ்சு 47 குடியரசு ஆச்சு. இப்போ அப்போ அவங்க நெஹ்ரு அம்பேத்கர் அவங்கெல்லாம் வர்க்கா சட்டம் இவங்கன்னா புதுசாக கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்களுக்கு தெரியாதா? அம்பேத்கர் தெரியாதா? நேருக்கு தெரியாதா? இவ்வளோ நாள் வந்து இந்திரா காந்தி ஆண்டாங்க, இவர் வாஜ்பாய் இருந்தார், எவ்வளோ பில அறிவாளர் அந்த வாஜ்பாய்க்குலாம் தெரியாதா? எவ்வளோ எலெக்ஷன் எவ்வளோ ஆகிடுன்னு சொல்கிறீங்க? 5,500 crore என்னமோ சொல்கிறாங்க செலவாகுதுன்ட்டு. எவ்வளோ எவ்வளோ எதுவும் செலவு பண்ண, எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இல்லை வந்து எப்படி அது சாத்தியமா? நானே உங்களுக்கு கேட்குறேன், இப்போ எல்லா அரசும் வந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா? இப்போ இப்போ தமிழ்நாடு இன்னும் 2 வருஷம் இருக்குங்க, எப்படி வந்து ஒரே நாடுன்னா இப்போ இந்த 2 வருஷம் எப்படி இவங்க ஆளாமல் விட்டுருவாங்களா? சாத்தியமே கிடையாது. இவங்க சொல்கிறாங்கன்னா எப்படி சாத்தியம்? அது என்னமோ இப்போ சொல்கிறேன், இவர் சொன்ன மாரி சார் அதிபர் ஆட்சி பாகிஸ்தான் மாரி கொண்டு வர பார்க்குறாங்களா? இல்லை என்னுடைய நானே கேட்குறேன், பாகிஸ்தான் மாரி அதிபர் ஆட்சி கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தமிழன் சொல்ல முடியாது, நான் ஒரு தெலுங்கன் சொல்ல முடியாது, நான் ஒரு கன்னடன் சொல்ல முடியாது, அங்கே இந்தியன் மட்டும்தான் சொல்லுவோம். அப்போ ரெண்டாவது வந்து நம்முடைய சட்டத்திட்டங்கள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் சொல்கிறோம். தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டம், ஆந்திரா அரசியலமைப்பு சட்டம், தெலுங்கானா அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று சொல்லலை. நம்ம இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்ன செய்கிறோம், ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரே சட்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் அங்கே போய் நீங்கள் போட்டப்பில் அங்கே ஒரு வேறு ஃபார்மெட்டெல்லாம் இருக்க போகிறது கிடையாது, சரிங்களா? இங்கே நீங்கள் என்ன வாங்கி என் கன்னத்தில் அடித்து, இல்லை நீங்கள் பொது இடத்துல நீங்கள் ஒரு கட்டவரத்தை பேசிட்டீங்கன்னா 294B தான் போடுவாங்க. இதே தான் நீங்கள் காஷ்மீர்லேயும் என்ன செய்வாங்க, 294B தான் போடுவாங்க. சட்டம் ஒழுங்காக ஒற்றுமையாக ஒன்றா இருக்கும்போது ஒரே நாடு ஒரே இந்தியா சாத்தியம்தான், நல்ல விஷயம்தான். அது வளர்ந்த நாடுகளுக்கு பரவாயில்ல, இந்தியா இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டிருக்கு நாடு, இந்திய நாட்டுக்கு அது தேவையில்லாத ஒன்று. இன்னும் வளர்ச்சியினால இந்தியாவில் இன்னும் ஊழல் யாரும் ஒழிக்கல ஊழ முடியும். அதனால இந்தியா போல நாடுகளுக்கு அது தச்சமே தேவையில்லை. இன்னும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு அப்புறமாக அது நடைமுறைப்பதுனால நல்லா இருக்கும். இல்லை சார், என்ன சொல்றேன்னா சார், நான் அன்று உங்களை முதல்ல சொன்னேன், முதலமைச்சர் இந்து பிரதமர் அவர்களை என்னென்னா சமுதரமாக எல்லாத்தையும் பார்க்கணும். மோடி அவர்கள் 100,000 பார்க்குறாரு, நான் இந்து தான் அதுக்காக தவறாக சொல்ல, அவர் ஏன் 100,000 பார்க்குறாரு? கிறிஸ்டின் இந்து முஸ்லீம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டியதானே, ஏன் தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய எண்ணங்கள் கிடையாதே சார். இப்போ நான் ரோட்டில் நடந்து போகிறேன், மயக்கம் போட்டு விழுந்தால் கிறிஸ்டின் வந்து தூக்க போகிறான், முஸ்லீம் வந்து தூக்க போகிறான், புத்தனை வந்து தூக்க போகிறான், எவனோ ஒரு மனுஷன் தூக்க போகிறான். அந்த இடத்துல மனிதர்களை பார்க்கணும்.